வணக்கம், இது லங்காபூரின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர்கள் மத்தியில் கோட்டபயவின் பகிரங்க அறிவிப்பு. கப்ராலுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயணத்தடை நீடிப்பு. பெண் பிரதித்துவத்தை புறக்கணித்த கோட்டபயவின் புதிய அமைச்சரவை. மீண்டும் அதிகரித்த அமெரிக்க டாலரின் பெறுமதி. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கூட்டத்தில் குழப்ப நிலை, சிலர் வெளியேற்றம். புதிய அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பந்துல வழங்கும் செய்தி. அமைச்சு பதவிகளை இழந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஒரு மாதம் மட்டுமே அமைச்சராக பதவி, எஸ்பி திசாநாயக்க. நிலக்கரி கப்பல்களுக்கு கட்டணங்களை செலுத்த முடியவில்லை, அனல் மின் உற்பத்தி பாதிக்கப்படலாம். புதிய அமைச்சரவை பதவியேற்பு நெருக்கடி நிலை மோசமடைய போவதாக எச்சரிக்கை. வரும் மாதங்களில் இலங்கை குதவப்போகும் தெய்வங்கள். சபாநாயகருடன் முக்கிய சந்திப்பில் ஈடுபடவுள்ள சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்கள். தோல்விக்கு மேல் தோல்வி, உண்மையை புரிந்து கொள்ளாத ஜனாதிபதி. தொடர்பான விரிவான செய்திகள். அமைச்சர்கள் மத்தியில் கோட்டபயவின் பகிரங்க அறிவிப்பு. மக்கள் எதிர்பார்க்கின்ற அமைப்பு மாற்றத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இது பொருத்தமான தருணம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இன்றைய தினம் 17 பேர் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்திருந்தனர். இந்த நிலையில் நியமனத்தை வழங்கிய பின்னர் அமைச்சர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அமைச்சரவையை நியமிக்கும் போது அனுபவத்தில் மூத்தவர் என்ற விடயம் குறித்து சிந்திக்கவில்லை. அமைச்சரவை பொறுப்புகள் வெறுமனே நன்மையான விடயங்கள் மாத்திரமில்லை, அவை வெறும் பொறுப்புணர்வு. புதிய அமைச்சரவிடமிருந்து நேர்மையான, திறமையான, கலங்கமற்ற அரசாங்கத்தை எதிர்பார்க்கின்றேன். அநேகமான அரசு நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கொண்டுள்ளன, அதற்கு தீர்வை காண வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கின்ற அமைப்பு மாற்றத்தை அறிமுகப்படுத்துவதற்கு இது பொருத்தமான தருணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ராலுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை எதிர்வரும் மே 2 வரை நீடித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகுமாறு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ராலுக்கு அழைப்பான விடுக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று அவர் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. தென்மாகாண முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் தாக்கல் செய்த தனிப்பட்ட மனு தொடர்பில் பூர்வாங்க ஆட்சேபணிகளை தாக்கல் செய்யவுள்ளதாக முன்னாள் ஆளுநர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனி ஜீவந்த ஜெயதிலகம் மன்றுரைத்தார். எனினும் மீண்டும் பிரதிவாதி அஜித் நிவாட் கேப்ரால் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என நீதிமன்றம் மீண்டும் அழைப்பான விடுத்தது. முதல் தடவையாக மத்திய வங்கியின் ஆளுநராக அவர் கடமையாற்றிய காலத்தில் பல்வேறு ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் இடம்பெற்றதாக தென்மாகாண முன்னாள் ஆளுநரால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை முதல் தடவையாக விசாரணை செய்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவார் கேப்ராலுக்கு பயணத்தடை விதித்ததுடன் கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட 17 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவையில் பெண் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்க தவறியுள்ளனர். புதிய அமைச்சரவை இன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அரசு தலைவர் மாளிகையில் கோட்டபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டது. இவ்வாறு நியமிக்கப்பட்ட 17 அமைச்சர்களில் பெண் பிரதிநிதித்துவம் இல்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சும் இந்த அமைச்சரவையில் சேர்க்கப்படவில்லை. தற்போது நாடாளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்களாகிய பவித்ராதேவி வன்னியாராச்சி, சுயஸ்னி பெர்னாண்டோ புள்ளே, சீதா அரம்பே போல, கீதா குமாரசிங்க, கோகிலா குணவர்த்தன, முதித பிரிஷாந்தி, ராஜிகா விக்ரமசிங்க, மஞ்சுளா திசாநாயக்க மற்றும் டயானா கமகே ஆகியோர் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். இவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் பவித்ரா வன்னியாராச்சி முன்னாள் அமைச்சரவையின் கீழ் சுகாதாரம், எரிசக்தி மற்றும் போக்குவரத்து ஆகிய அமைச்சு பதவிகளை வகித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பல பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் புதிய அமைச்சரவையின் கீழ் அவர்களுக்கு அமைச்சு பதவியை வகிக்க வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் பல உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளில் அமெரிக்க டாலரின் விற்பனை விலை இன்று 340 காணப்படுகின்றது. வணிக வங்கிகளில் தினசரி மாற்று வீதங்களில் இலங்கை ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலரின் விற்பனை விகிதம் பின்வருமாறு. இலங்கை வங்கி ரூபாய் 340, மக்கள் வங்கி ரூபாய் 329, சம்பத் வங்கி ரூபாய் 340, ஹெட்டன் நேஷனல் வங்கி ரூபாய் 340, அமானா வங்கி ரூபாய் 340. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்த
முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு தொடர்பான கலந்துரையாடலில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கருத்தினை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அரசியல் கலப்படம் வேண்டாம் என கூட்டத்தில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் இடையில் குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளார்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிலர் முள்ளிவாய்க்காலில் 13 கொண்டு வந்து கலக்க வேண்டாம் என குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என முன்னாள் வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். தனது முகநூலில் இது தொடர்பில் அவர் பதிவொன்றிட்டுள்ளார். 18 அமைச்சர்களை கொண்ட புதிய அமைச்சரவை இன்று முற்பகல் பதவியேற்றது. கடந்த காலங்களில் பதவி வகித்த சிரேஷ்ட அமைச்சர்கள் பலர் புதிய அமைச்சரவையில் பதவியேற்கப் போவதில்லை என அறிவித்திருந்த நிலையில் பல புதுமுகங்களுக்கு தற்போது அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டங்களையும் அழுத்தங்களையும் கொடுத்த நிலையில் முன்னர் இருந்த அமைச்சரவை இரவோடு இரவாக பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றுள்ள நிலையில் பல சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவிகள் கிடைக்கவில்லை. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, மகிந்தானந்த அழுத்தகமே, ரோஹித அபே குணவர்த்தன, ஜனக பண்டார தென்னகோன், பந்துல குணவர்த்தன, காமினி லொக்கே, எஸ் எம் சந்திரசேன, சி பி ரட்நாயக, பவித்ரா வன்னியாராச்சி, டலஸ் அழகப்பெரும, சரத் பீரசகர, எஸ் பி திசாநாயக்கா ஆகியோருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்படவில்லை. எஸ் பி திசாநாயக்கா கைத்தொழில் அமைச்சராக பதவியேற்று சுமார் 1 மாத காலம் மாத்திரமே அந்த பதவியை வகித்தார். அவர் கடந்த மார்ச் 3 கைத்தொழில் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்திருந்தமையும் தெரிவிக்கத்தக்கதாகும். 120,000 மெட்ரிக் டன் நிலக்கரி ஏற்றி 2 கப்பல்களுக்கான கட்டணத்தை செலுத்த முடியாத காரணத்தினால் அந்த கப்பல்கள் திரும்பிச் செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 12 இலங்கையை இந்த கப்பல்கள் வந்தடைந்தன. இந்த கப்பல்களுக்கு 34 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட வேண்டியுள்ளது. அந்த பணத்தை செலுத்த முடியாத காரணத்தினால் அந்த கப்பல்கள் கடந்த 7 இலங்கை எல்லையில் நங்கூரமிட்டுள்ளன. இந்த நிலக்கரி தொகை இறக்க முடியாது போனால் நுரைச்சலில் லக் விஜய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் மின்னை உற்பத்தி செய்வதில் தடை ஏற்படும் எனவும் இதனால் தொடர்ந்து மின் விநியோகத்தை துண்டிக்க நேரிடும் எனவும் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூறியுள்ளனர். புதிய அமைச்சரவை அமைச்சர்களை நியமிப்பதன் மூலமே தற்போதைய நெருக்கடி நிலைமையை மோசமடையும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடு எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினுள் இருந்து மற்றொரு குழு அமைச்சு பதவிகளை கைப்பற்றுவது மக்களை மேலும் கிளர்ச்சியடைய செய்யும். அமைச்சுகளை மாற்றுவதும் அமைச்சர்களை மாற்றுவதும் தற்போது மக்கள் கோரும் ஒன்றல்ல என அவர் தெரிவித்துள்ளார். தற்காலிக நடவடிக்கைகளை பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் எனவே பொதுமக்கள் தெரிவிக்கும் பிரச்சனைகளை அரசாங்கம் கேட்டு உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்குவது தொடர்பில் சீனாவும் இந்தியாவும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளன. இந்த நிலையில் குறித்த உதவிகளை பெற்றுக் கொள்ளும் போது தேசிய சொத்துக்கள் விற்பனை செய்யப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்தியாவிடமிருந்து உணவு மற்றும் அவசர தேவைகளுக்காக 1 பில்லியன் டாலர்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் இலங்கை இந்தியாவுடன் 5 முதலீட்டு உடன்படிக்கைகளுக்கு இணங்கியது. இந்த நிலையில் இந்திய உதவிகள் எதிர்வரும் 1 மாதம் தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் அதற்கு பின்னரும் 2 பில்லியன் டாலர்களை இலங்கை இந்தியாவிடம் கோரியுள்ளது. அதற்கு இந்தியா கொள்கையளவில் இணக்கமும் வெளியிட்டுள்ளது. எனினும் நிபந்தனைகள் குறித்து தகவல்கள் எவையும் இல்லை. அதே நேரம் சீனாவிடம் 2.5 பில்லியன் டாலர்கள் கடனாக கோரப்பட்டுள்ளது. சீனாவும் அதற்கு உடன்பட்டுள்ளது. எனினும் கொழும்பு கோட்டையில் உள்ள சொத்துக்களை அது எதிர்பார்ப்பதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் அது தொடர்பான மேலதிக தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை. இந்த தேசிய சொத்துக்களை கோருவது தொடர்பான தகவல் தொடர்பில் சீனாவும் கருத்து கூறவில்லை. இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தில் முதல்கட்ட உதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இன்னும் 9 வரை செல்லும் என்ற தகவலின் அடிப்படையில் இலங்கைக்கு இந்தியாவும் சீனாவுமே கை கொடுக்கும் தெய்வங்கள் என்பதும் யதார்த்தமானதாகும். ஆளும் கட்சியிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் 11 கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சபாநாயகர் மைந்தையாபா அபயவத்தினருக்கும் இடையில் முக்கிய சந்திப்பொன்று இன்று இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்றில் ஆசனங்களின் ஒழுங்குபடுத்தல்கள் தொடர்பில் இதன்போது சபாநாயகருக்கு யோசனை முன்வைக்கப்பட உள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போது நாடாளுமன்றில் சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் அமர்வது தொடர்பில் இதன்போது இறுதி தீர்மானம் எட்டப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் தயாசிரி ஜெயசேகர, மகிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லயந்த அழகிவண்ணவுடன் விமல் வீரவம்ச, உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார, சுசில் பிரேம ஜெயந்த மற்றும் அனுர பிரியதர்சன ஜாப்பா ஆகியோர் இணைய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி இன்றைய சந்திப்பில் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவோ, அவரது ஆலோசகர்கள், புலனாய்வுத்துறை உயர் அதிகாரிகளோ கடந்த காலங்களில் பல தடவைகள் தோல்வியடைந்தாலும்
நாட்டில் நடக்கும் உண்மை நிலவரத்தை புரிந்து கொண்டதாக தெரியவில்லை என்று விமர்சனம் வெளியிடப்பட்டுள்ளது. இவையே கோட்டாபய அரசாங்கத்துக்கு முடிவில்லாத தவறுகளுக்கு வழியை ஏற்படுத்தின என்று ஆங்கில இதழொன்று கூறுகின்றது. அவசர நிலை பிறகுதான் 36 மணி நேர ஊரடங்கு சட்டம் மற்றும் சமூக ஊடகங்களுக்கு முழு தடை விதித்தல் ஆகிய நடவடிக்கைகள் இதில் அடங்குகின்றன. உளவுத்துறையின் தோல்வியானது ஜனாதிபதி ராஜபக்சவின் மிரிகானா தனியார் இல்லத்துக்கு வெளியே சம்பவங்களுக்கு வழிவகுத்தது. இலங்கையின் வரலாற்றில் ஒரு காலத்தில் சிறப்பாக செயற்பட்ட மிரிகானா காவல்துறை இந்த விடயத்தில் தோல்வியடைந்தது. இலங்கையின் 6வது ஜனாதிபதியான கோத்தபய ராஜபக்ஷ வீரராக இருந்த வரலாறு இப்போது கீழ்நோக்கி சரிந்துள்ளது. அவர் மிரிகானாவில் உள்ள தனது தனிப்பட்ட குடியிருப்பில் வாசிப்பதை கைவிட்டு மாற்றிடத்துக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது. மார்ச் 17 அன்று நாட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய உரையை தவிர அவரின் கருத்துக்களுக்கு மக்களுக்கு செல்லவில்லை. அவர் பொது ஈடுபாடுகளை தவிர்த்தார். அவருக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. உலக தலைநகரங்களில் வாழும் இலங்கையர்கள் அவருக்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்றனர். மறுபுறத்தில் பல மேற்கத்திய அரசாங்கங்கள் இலங்கையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. எதிர்வரும் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை அமர்வு வரும்போது வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் வெளிநாடுகளின் அதிகமான ஆதரவை எதிர்பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafood.com என்னும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. மிக மிக மலிவான விலையில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் சகல நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், பயண காப்புறுதி செய்து கொடுத்தல், வெளிநாட்டிலிருந்து வருவதற்கான மருத்துவ காப்புறுதி, ஸ்பான்சர் செய்பவர்களின் பத்திரங்களை ஆயத்தம் செய்தல் மற்றும் பயணம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எம்மிடம் செய்து கொள்ளலாம். சுவிஸ் தொடர்புகளுக்கு 00491770074, இலங்கை தொடர்புகளுக்கு 00949747476599.